Hey guys, welcome back to the PSFARMERS YouTube channel. Now உங்க PS பிரியா. சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கண்டிப்பா நீங்க தம்ப்நெயிலா பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஆடு வளர்ப்பு பிசினஸ்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கம்பல்சரி பார்த்தீங்க. அந்த பேஸ்மென்ட் ரொம்ப நல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளால அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து நம்மளால மூவ் பண்ண முடியும். அது என்ன பேஸ்மென்ட் அப்படினா பேசிக். ஓகேங்களா? இந்த பேசிக் knowledge, இந்த பேசிக் விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அத பொறுத்து தான் நாம வந்துட்டு அடுத்தடுத்த கட்டங்கள் போறதுக்காக வந்துட்டு ஒரு பில்லரா வந்துட்டு இதெல்லாம் இருக்கும். அந்த வகையில ஒரு பேசிக்கான knowledge என்ன அப்படின்னா ஒரு ஆடு வாங்கும் போது அந்த ஆடுக்கு என்ன ஏஜ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப அந்த ஆடு இப்போ ஒரு ஆடு பார்க்க போறோம், அதுக்கு என்ன ஏஜ் இருக்கும், ஓகேங்களா? எத்தனை ஏஜ் வரைக்கும் நம்ம கிட்ட இருந்தோம், அந்த நம்ம கிட்ட இருந்து அது மூலமா நம்ம எவ்வளவு வந்து இன்கம் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கா ரெஃபரன்ஸா என்ன தேவைன்னா அந்த ஆடோட ஏஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஏஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஆடுகளுக்கு சில பல்களை வச்சு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த பல்கள் என்ன மாதிரி பல்கள் என்ன மாதிரி பல்கள் இருந்தா நம்ம எந்த ஏஜ் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் சேர்த்து மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். நச்சா பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுவோம். ஏன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு வரும், ஒரு 10 வருஷம் ஒரு ஆடு இருக்குன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். 10 வருஷம் ஒரு ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த 10 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆடு 10 வருஷம் வரைக்கும் இருக்க போதும்னா நம்ம கிட்ட அந்த ஆடு வந்துட்டு அப்படின்னா ஒரு 4 வருஷம் நம்ம வந்து ஃபார்ம் ரன் பண்ணுறோம். 4 வருஷத்தில் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஈத்து. அப்போ எவ்வளோ ஈத்து இருக்க போது அதுலேருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வர போது அது எத்தனை ஆடு 2 ஆடு ரெஃபரன்ஸ் வச்சு எவ்வளோ வந்துட்டு இன்கம் எடுக்க முடியுங்கிறத கிளியர் கட்டாக நம்ம வந்துட்டு பார்க்க நம்ம வந்துட்டு மெனக்கெட்டு நம்ம அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்துட்டு இந்த ஆடுகளோட ஏஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சந்தைக்கு கூட ஒரு இப்போ ஒரு சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆடு நீங்கள் வாங்கிறதா இருக்கட்டும், வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆடு நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், எந்த ஆடு வாங்கினாலுமே அந்த ஆடு என்ன ஏஜ் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை வச்சு தான் நம்ம அடுத்த ஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த ஆடு வந்துட்டு இத்தனை வயசாகணும், இத்தனை நாளைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கும், இதுக்கப்புறம் இந்த வித்து இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நோய்கள் வரும், இது எல்லாமே எதை ரெஃபரன்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த ஏஜை வச்சு தான் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுக்கு எத்தனை டைம் இந்த ஆடுக்கு மொத்தம் எத்தனை பல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி மொத்தம் 8 பல் இருக்கும். அதாவது இந்த பக்கம் 4 பல், இந்த பக்கம் 4 பல் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆடு 8 பல் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டான ஒரு அடல்ட் ஆடு. ஓகேங்களா? கம்ப்ளீட்டான ஒரு அடல்ட் ஆடு. இப்போ இந்த ஒவ்வொரு பல்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜை வந்துட்டு குறிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு பல் வந்து பார்த்தீங்கன்னா பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பல் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு அந்த புது பல்லு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த 2 பல் வந்துட்டு முளைக்கும். இல்லை இந்த 2 பல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பல் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 பல் முளைச்சிச்சோம்னா இந்த 2 பல் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1 வருஷம், அதாவது 1 வருஷத்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேலா? ஒரு 1 இயர் ஆடு. ஓகேங்களா? இப்போது இந்த 2 பல் இருக்கிறதுல பக்கத்தில் 2 பல். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சு இந்த பக்கத்தில் இந்த 2 பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இமேஜில் காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இந்த 2 பல் புதுசாக வந்துருச்சு அப்படின்னா 2 வருஷத்து ஆடு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஜோடி ஜோடியாக தான் பல்லு எப்பவுமே முளைக்கும். ஒரு ஜோடியில் வந்துட்டு செப்பரேட்டாக எப்பயுமே வந்துட்டு முளைக்காது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். செப்பரேட்டாக எப்பயுமே முளைக்காது. ரெண்டு எப்பயும் முளைச்சாலும் ஒரே ஒரு வருஷத்துக்கு இந்த 2 ஒரு ஜோடி தான் வந்துட்டு முளைக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு பால் பல், இது வந்துட்டு 1 இயர் ஆடு. இப்போ 2வது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பல்லுமே வந்துட்டு முளைக்கும் பக்கத்தில். ஓகேங்களா? உங்களுக்கு இமேஜில் காமிக்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த 2 பல்லுமே வந்துட்டு முளைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தோட ஆடு. ஓகேங்களா? அடுத்தது 3வது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த 2 ஜோடி வந்துட்டு முளைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி முளைக்கும். இந்த 2 ஜோடி வந்துட்டு முளைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஜோடி, அப்புறம் 2 ஜோடி, அப்புறம் 3வது ஜோடி. இந்த 3 ஜோடியுமே வந்துச்சுன்னா 3 வருஷத்து ஆடு. ஓகேங்களா? அடுத்தது 4வது வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேனா இந்த 4 ஜோடி வந்து 4வது ஜோடி வந்துட்டு முளைக்கும். இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4வது ஜோடி இது வந்து உங்களுக்கு முளையும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜோடி இருக்கும். அதாவது 4 ஜோடினா 8 பல் இருக்கும். இந்த 8 பல் இருந்துச்சுனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆடு. இப்போ இந்த 8 பல்லுமே வந்துருச்சு அப்படின்னா இது இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பல்களோட சைஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே பெருசாக பல்ஜாகும். இதுக்கு இமேஜில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பல்லுல இந்த ஃபஸ்ட்டு பால் பல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இறங்கிடும். அதாவது விழுந்துடும், பால் பல் விழுந்துடும். இந்த ஒவ்வொரு பல்களுக்கிட்டே கேப் வந்துடும். ஓகேனா இந்த மாதிரி வந்துட்டு கேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேப் வந்துருச்சு அப்படின்னா ஆடு வந்துட்டு வயசாக ஆகிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பல்களுக்கிடையே கேப் வந்துடும். அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல் எல்லாமே வந்துட்டு கீழே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பொறுத்து ஒவ்வொரு ஆடும் எவ்வளோ வருஷம் இருக்குது அந்த பல்களை பொறுத்து. ஏன்னா நார்மலாக வந்துட்டு தூக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க.
இதை பொறுத்து வந்துட்டு இந்த மாடு எத்தனை வருஷத்துல வாங்குறோம், ஓகே ஒரு 10 வருஷம் ரெஃபரன்ஸ் வச்சு வாங்குறோம் அப்படின்னா ஓகே ஒரு 8 வருஷம் ரெஃபரன்ஸ் அப்போ 8 புல் ஆடு, ஓகே 8 புல் ஆடு வாங்கணும், அப்புறம் 4 புல் ஆடு வாங்கணும், 3 புல் ஆடு வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபார்மிங்கில் எவ்வளவுக்கு நம்ம ஆடோட வயசு வந்துட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஆடுகளை நம்ம வந்துட்டு எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேனா எழுத்தும் கவுத்துன்னு போயிட்டு 4 புல் ஆடு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதனோட ஏஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தான் இருக்கும், நம்ம கிட்டே இல்லை 2 வருஷம் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நிறைய இன்ஜெக்ஷன் இருப்பாங்க, நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோய்கள் அதிகமாக இருக்கும். ஓகேலா, அதனால வந்துட்டு எடுக்கும் போதே நீங்கள் ஃபார்ம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பல்லு ஆடு, அதாவது குட்டி மறுக்கி, அதாவது ஒன் இயர் ஆடு வாங்குறது ரொம்பவே பெட்டர். அது அதை விட்டு 2வது வருஷம் ஓகேங்களா, அவ்வளோதான், அதுக்கு மேலாம் தேவையில்லை. முடிஞ்சால் அந்த 3வது பல் இருக்கக்கூடிய தாயாடு இருந்தால், ப்ரெக்னென்ட் ஆடு இருந்தால் நீங்கள் வந்துட்டு வாங்குறது ரொம்ப பெட்டர். இந்த 4 பல் ஆடுலாம் நீங்கள் வந்துட்டு வாங்குறது எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ரொம்ப லாஸில் போயிட்டு முடியும், அதெல்லாம் வந்துட்டு வாங்க வேண்டாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் 3 பல் ஆடு, அப்படி 3 பல் ஆடு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற ஆடாக மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வாங்கணும். ஓகேலாம், அது இல்லாமல் வளர்ப்புக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1 பல் ஆடு 2 பல் ஆடு இது வந்துட்டு வாங்கினா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நல்லா 1 பல் ஆடு 2 பல் ஆடு உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதுதான் வந்துட்டு வளர்ப்புக்கு தேவையான சரியான வந்துட்டு வளர்ப்பு முறைக்கு தேவையான ஒரு ஆடாக தான் இருக்கும். இந்த 2 பல் ஆடு இல்லை ஒரு 3 பல் சாரி இந்த 1 பல் ஆடு இல்லை 2 பல் ஆடு தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 பல் ஆடு வாங்கினீங்கன்னா குட்டியில் அதாவது 1 இயரில் நீங்கள் வந்துட்டு வாங்கி வாங்குற மாதிரி வந்துட்டு இருக்கும் ரேட்டு கம்மியாக, இல்லை வந்துட்டு ஃபார்மிங்க்கு வாங்கினா மிடில் நல்லா மறுக்க குட்டியாக வந்துட்டு நல்லா அடல்ட் ஆடாக வாங்குறோம்னா 2 பல் ஆடு வாங்கிக்கோங்க. 3 பல் ஆடு வாங்குறதுக்கு எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரெக்னென்ட் ஆடு நான் வந்துட்டு வாங்க போகிற ஒரு செனை ஆடு சந்தையில் அப்படின்னா அந்த 3 பல் ஆடாக இருக்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இது வந்துட்டு போதும், 4 பல் ஆடுலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்க வேண்டாம், ஃபார்மிங்காக நீங்கள் வந்துட்டு வாங்க வேண்டாம், வேறு எதுக்காக நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், எல்லாருமே பேசிக்காக வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு ஆடு வளர்ப்பு ஃபார்மிங் வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேலா, இது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க, இது கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த டைம் நீங்கள் ஆடு வாங்க போகும்போது கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு பார்த்து நீங்கள் வாங்குறது, ஒரு வியாபாரி தான் பல்லு பார்த்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களும் நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு பல்லு பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கோம், அந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு அந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கோர்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வாங்கி வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வேறு ஏதாவது தலைப்பில் வீடியோ வேணும்னு கீழே வந்துட்டு கமெண்ட் கமெண்ட்டை சொல்லணும், அது தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வந்து நாலு இருக்கிறாங்க இல்லை கோட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும், இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் அவங்க வந்து தாராளமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் ஆடுவதற்கு கோடி இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் நடத்திட்டு அனுபவபூர்வமாக வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும், நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, என்னையும் நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ண இடம் நீங்கள் பேசணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கு, அவங்களுடைய ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து பர்சனலாக நீங்கள் வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், நான் சொல்ல பெல்லை கிளிக் பண்ணி ஆட்ல போடுவோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹாவ் அ கிரேட் டே, பை பை, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. இந்த கோர்ஸ் எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இந்த பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய லாஸில் போயிட்டு முடியுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் லாஸை நோக்கி போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நாமளாக தான் இருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கோர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 மாடியூல் பக்கம் யார் ஆடு வளர்க்கலாம், யார் யாரெல்லாம் ஆடு வளர்க்கலாம், எந்த மாதிரி ஆடு வளர்க்கலாம், எப்படி ஆடு வளர்த்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாபம் அடையலாம், நம்ம எந்த இடத்துல வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்லாம் வந்துட்டு எப்படி சரி பண்ணுறது, எதனால் வந்துட்டு நம்மளுக்கு நஷ்டத்தை நோக்கி போகுது, நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன, ஃபார்மிங்கில் நிறைய பேர் வந்துட்டு சொல்லாத விஷயங்கள், நிறைய பேரால் சொல்ல முடியாத சில மருத்துவ முறைகள், நிறைய பேர் சொல்ல முடியாத சில தீவன முறைகளை வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி மேக் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது, இந்த மாதிரி கிளியர் கட்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 மாடியூலில் 40க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மூலமாக இந்த கோர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோர்ஸில் அனுபவ ரீதியாக ஓகேங்களா நாங்கள் அனுபவிச்ச ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், ஒரு ஓகேங்களா ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரிசல்ட் இல்லைனா அடுத்த விஷயத்தை பண்ணுறோம், அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம அனுபவ ரீதியாக வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரத்யேகமான தகவல்கள்லாம் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். இந்த கோர்ஸோட மதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுத்தர மக்கள் வாங்குற மாதிரி அதெல்லாம் மதிப்பாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, கீழே இருக்கிற என்ரோல் பட்டனை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க, நான் உங்களை வந்துட்டு அந்த ஆடு வளர்ப்பு கோர்ஸில் வந்துட்டு நான் சந்திக்கிறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.